வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தாய் பெண்ணு எபிசோட் 190. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேச்சர் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்டிங் வித் ஆதிகார். ஆதிஷாம் ஃப்ரண்ட் சீட்டில் இருக்காங்க, பாரு ஆர்த்திகளை பேக் சீட்டில் இருக்காங்க. பாரு என்னங்க, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஆதி, அங்கே போனது நீயே தெரிஞ்சுப்போம் ஸ்குட்டி. பாரு, எங்கே தானே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனால் இந்த ட்ரெஸ் தான் போகணும் நீ சொன்னீங்க. நான் எப்பவும் போல சாரி கட்டியிருப்பேன்ல. ஆதி, ஏமா ஸ்குட்டி, உனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? அன்னீஸியாக இருக்கா? பாரு, அப்பெல்லாம் இல்லைங்க. ஆர்த்தி, அப்புறம் என்ன அண்ணி, நீங்கள் சாரியை விட மாடர்ன் ட்ரெஸ்ஸில் தான் அழகாக இருக்கீங்க. நான் கூட சாரி கட்டல, இந்த மாதிரி ட்ரெஸ் போடலையா? பாரு, நீ எப்போதும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுவேன், அதனால உனக்கு பழகிடுச்சு. ஆனால் நான் அப்படி இல்லைல்ல, அதுவும் இல்லாமல் வில்லேஜ்லாம் இப்படிலாம் யாரும் ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஆர்த்தி, அதெல்லாம் போடுவாங்க நீ, நீங்கள் பார்க்கல அவ்வளோதான். அம்மா, நீங்கள் சொல்லுங்கள் அன்றைக்கி இந்த ட்ரெஸ் அழகாக இருக்கா? அகிலா, ரொம்ப அழகாக இருக்கம்மா. ஆர்த்தி, அப்படின்னு அமைதியாக இருங்க நீ. ஃபியூ மினிட்ஸில் ஆதி ஒரு வீட்டு முன்னாடி கார் ஸ்டாப் பண்ணுறாரு. அகிலா, இது யார் வீடுப்பா? ஆதி, இப்போ தெரியுமா? ஆதி ஹாரன் அடிக்கிறாரு. ஷாம், டே மச்சான், யார் வீடுன்னு தானே கேட்டாங்க, அதை சொல்லாமல் ஹார்ன் அடிக்கிற. ஆதி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சீன் ஷிஃப்ட் டு கான்ஃபரன்ஸ் ஹால். ஆஃபீஸர் மித்ரா கவினுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் கவின் மித்ரா கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. கவின் மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சைன் பண்ணிவிட்டு வெளியே வராங்க. புருஷ்க்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. புருஷ், எனக்கு தெரியுமா, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்குன்னு. எனக்கு உங்கள் ரெண்டு பேர் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சுமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. மித்ரா, தேங்க்ஸ் மாமா. மாமா, அப்பா எங்கே? புருஷ் பக்கத்தில் தான் இருக்கார், கொடுக்குறம்மா. மாப்பிள்ளை மித்ரா உங்ககிட்ட பேசணுமா? மதன் ஃபோன் வாங்குறாரு. மதன், அம்மாடி மித்ரா, மாமா இப்போ தான் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்மா. மித்ரா, தேங்க்ஸ்பா. மதன், கவின் தம்பிக்கு நான் கங்க்ராட் சொன்னேன்னு சொல்லிவிடுமா? மித்ரா, இங்கே தான் இருக்கார், நான் கொடுக்குறேன்ப்பா, நீங்களே சொல்லிவிடுங்க. லோ வாய்ஸில், கவின் உன் மாமனார் உனக்கு விஷ் பண்ணுமா. கவின், மித்ரா இப்படிலாம் பேசாத, யாருக்காவது விழுந்தால் தப்பாக நினைக்க போகிறாங்க. மித்ரா, அப்படியே புருஷா? கவின், உங்கள்கிட்ட பேசுகிறது பேஸ்ட்டு. மித்ரா, அப்போ உன் மாமனார்கிட்ட பேச புருஷா? கவின் கடுப்பாக ஃபோனை வாங்கி தள்ளி போய் பேசுகிறாரு. மித்ரா அவரையே சைட் அடிக்கிறா. கவின் ஃபோன் பேசி முடிச்சுட்டு மித்ரா கிட்ட கொடுத்துட்டு வேகமாக கீழே போகிறாரு. மித்ரா, டே புருஷா நில்லுடா. கவின், மித்ரா என்ன அப்படி கூப்பிட்டாத? மித்ரா, எப்படி புருஷா? கவின் மோரிச்சு காரில் ஏறாரு. மித்ரா சிரிச்சிட்டே ஏறா. சீன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டல். நந்தினி டாக்டர்கிட்ட நந்தினி ஹெல்த் கண்டிஷனை பற்றி பேசிட்டு வெளியே வரா. அவனோட ஸ்டாஃப் கால் பண்ணுறாங்க. நந்தினி அட்டன் பண்ணுறா. நந்தினி, சொல்லு கௌரி, ப்ராஜெக்ட் நமக்கு தானே கிடைச்சிருக்கு. கௌரி, சாரி மேடம், ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கல. நந்தினி கோமா, வாட், நமக்கு கிடைக்கலாம், வேறு யார் கிடைச்சிருக்கு? அந்த ஏஏ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கிடைக்கலையில. கௌரி, மேடம் அது வந்து. நந்தினி, ஷர்ட், 5 வருஷமாக இந்த ஃபீல் இருக்கேன், எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம நேற்று வந்து அந்த மித்ரா கிட்ட கிடச்சிது. கௌரி, மேடம் அவங்க சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஐடியாஸ் எல்லாம் நம்ம ஐடியாஸ் விட இப்போ ஃபைட்டாக இருந்துச்சு. நந்தினி, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை? நீ ஏ ஸ்டாஃபா இல்லை அந்த ஏஏ கம்பெனி ஸ்டாஃபா? கௌரி, சாரி மேடம். நந்தினி, ஆனாவும் இதை மட்டும் சொல்லு, அந்த மித்ரா தனியாக வந்தாளா இல்லை அவள் கூட ஆதி ஆரியா யாராவது வந்தாங்களா? கௌரி, இல்லை மேடம், அவங்க யாரும் வரல, ஆனால் புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாரு. நந்தினி, அது யாருன்னு தெரிஞ்சுதா? கௌரி, தெரியல மேடம். நந்தினி, எதுவுமே தெரிஞ்சுக்காதீங்க, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு போன வை. நந்தினி கோபமாக காலை கட் பண்ணிவிட்டு அவளோட அப்பாவை பார்க்க போகிறான். கௌரி எல்லாம் தலை விதின்னு புலம்பிகிட்டே போகிறான். சீன் ஷிஃப்ட் டு வில்லேஜ். ஆதி வீடாமல் ஹார்ன் அடிக்க வீட்டுக்குள்ளேருந்து காமாட்சி தேவராஜ் வராங்க. காமாட்சி, யாரிடாது என் வீட்டு முன்னாடி நின்று சத்தம் போடுறது? யோ, வாட்ச்மேன் போய் பாரியா. வாட்ச்மேன் கேட்டை லைட்டை ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்குறாரு. தேவராஜ் காரை பார்த்து வேகமாக வெளியே போகிறாரு. காமாட்சி, யோ எதுக்கே எப்படி ஓடுற? தேவராஜ், காமாட்சி மாப்பிள்ளை வந்திருக்காரு. காமாட்சி, மாப்பிள்ளையா? ரெண்டு பேரும் வேகமாக வெளியே வராங்க. பாரு, என்னங்க, மாமா வீட்டுக்கு வந்திருக்குமா? ஆதி, ம். அகிலா, என்னாதி நீங்கள் மட்டும் வராமல் எங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாரு, ஏமா நீங்கள் என் மாமா வீட்டுக்கு வரமாட்டிங்களா? அகிலா, அப்படிலாம் இல்லைம்மா, நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா உங்களை தனியாக கவனிப்பாங்க. நாங்கள் எதுக்குமா? ஆதி, உங்களையும் சேர்த்து கவனிக்க தான் கூட்டிகிட்டு வந்திருக்குமா? ஷாம், லோ வாய்ஸில், மச்சான் ஏதோ பிளான் பண்ணுறேன்னு புரியுது, ஆனால் அது என்னென்னு தான் புரியல. ஆதி, உள்ளே போனது புரிஞ்சுப்பேன். ஷாம், ம்.
தேவராஜ் கமாச்சி வெளியே வராங்க. எல்லாரும் கார்லேருந்து இறங்குறாங்க. பாரு பார்த்து அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லோரும் தான். தேவராஜ், வாங்க மாப்பிள்ள, வாங்கம்மா. நீங்கள்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கிறது தெரியாதும்மா, இல்லைன்னா வீட்டுக்கே வந்து பார்த்துருப்பேன். ஆர்த்தி, இட்ஸ் ஓகே அங்கிள், நாங்கள் மார்னிங் தான் வந்தோம். தேவராஜ், உள்ளே வாங்க. அடியே, வந்தவங்களை உள்ள கூட்டமாக என்னடி கனவு கண்டுட்ருக்கேன். தேவராஜ் காமாட்சி சொல்கிறதில் தட்டுவோம். அவங்க ரியாலிட்டிக்கு வராங்க. காமாட்சி மைன்வேஸ் பார்வதி ஆயுது. எண்ணெய் விடிஞ்ச மூஞ்சோட ரெட்டஜரை போட்டு பழைய பாவாடை தண்ணோட சுற்றுறேன். பார்வதி இப்போ மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஹீரோயின் மாதிரி வந்து நிற்கிறான். அகிலா தேவராஜ் கிட்ட பேசிட்டு முன்னாடி போகிறாங்க. ஆதி பாரு ஷோல்டரில் கை போட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பின்னாடி ஆர்த்தி ஷாம் போகிறாங்க. ஆர்த்தி ஷாம் கிட்ட பேசிட்டு எதாச்சும் பின்னாடி பார்க்குவோம். காமாட்சி அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாரும் வாயை பொழுது பார்வதி வச்ச பண்ணுவாங்கன்னு பார்க்குறத பார்க்குறான். ஆர்த்தி, ஆஃபீஸர் இப்போ தான் புரியுது அண்ணன் இதுக்காக அண்ணி இந்த ட்ரெஸ்ஸில் வர சொன்னாங்கன்னு. ஷாம் புரியாமல் பார்க்க ஆர்த்தி பின்னாடி பாருங்கன்னு சொல்ல ஷாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. ஷாம், ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தான் புரியல சண்டைக்குழி. ஆர்த்தி, என்ன ஆஃபீஸர்? ஷாம், தங்கச்சி அவனும் விருந்துக்கு வந்திருக்காங்க. சரி, ஆனால் நம்மளே எது கூட்டிகிட்டு வந்திருக்கான்? ஆர்த்தி, தெரில ஆஃபீஸர், உள்ளே போனதாக புரியும். ஷாம், காமாச்சி கணத்தில் கை வச்சுட்டு கேட் வாசலே தான் நிற்கிறாங்க. எல்லோரும் வீட்டு வாசலுக்கு போயிட்டாங்க. தேவராஜ், ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, அடியே இன்னும் உள்ளே வராமல் என்னடி பண்ணுறேன்? முதல் முறையாக நம்ம வீட்டுக்கு பிள்ளைங்க வந்திருக்காங்க. ஆராத்தி எடுக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? ஆதி, அதெல்லாம் எதுக்கு சித்தப்பா இருக்கட்டும். தேவராஜ், இதெல்லாம் பிறந்த வீட்டு சம்பிரதாயம் மாப்பிள்ள. ஆதி ஒரு கணால பார்வை பார்த்துட்டு, ஓ வேறு ஏதாவது சம்பிரதாயம் இருக்கா சித்தப்பா? பாரும் ஆதி இடுப்புலக்கு இல்லை. ஆதி கொஞ்சம் செருக்காகி தள்ளி போகிறாரு. தேவராஜ், அதெல்லாம் உள்ளவங்க மாப்பிள்ள சொல்கிறேன். அடி காமாச்சி, சீக்கிரவா, இதோ வந்துடுறேன் மாப்பிள்ள. ஆதி வெக்கத்தோட, மொசுக்குட்டி இங்கேயும் சம்பிரதாயமா? பாரு சும்மா இருங்க, அம்மா அண்ணன் ஆர்த்தியெலாம் இருக்காங்க. ஆர்த்தி, என்ன நீ, எங்களுக்கு தெரியாத சீக்ரெட்டு தான் இருக்கான். பாரு, ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆர்த்தி. தேவராஜ் காமாட்சி கூட்டிகிட்டு உள்ளே போய் ஆராத்தி தட்டு ரெடி பண்ணி கொண்டு வராங்க. ஆதி பாரு ஆர்த்தி ஷாம் நாலு பேர் நிற்க சொல்கிறாங்க. ஷாம், எங்களுக்கு இதுக்கு ஆண்டி? காமாட்சி, என்ன தம்பி, நீங்களே இப்போ தானே கல்யாணம் முடிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வரீங்க? ஊருக்குனே உங்கள் நாலு பேர் மேலே தான் இருக்குது, சேர்ந்தாப்புல நில்லுங்க. காமாட்சி நாலு பேருக்கு ஆராத்தி எடுத்துகிட்டு குங்குமம் வச்சுட்டு வெளியே போய் கொட்டுறாங்க. ஊருக்காரங்க இவங்க வீட்டை பார்க்குறத பார்த்ததும் கெத்தாக ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. காமாட்சி வலது கால் எடுத்து சொல்லுவாங்க. எல்லோரும் உள்ளே போகிறாங்க. காமாட்சி இப்படி திடு திப்புன்னு வந்ததும் கையும் உள்ள காலும் உள்ள, என்ன சாப்பிட்றீங்க தம்பி? காமாட்சி சவரண்ட்டு கூப்பிட போகிறாங்க. அதுக்குள்ளே ஆதி பேசுகிறாரு. சித்தி, இவ்வளோ பாசமாக நீங்கள் கேட்கும்போது உங்கள் கையால் எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம், அதானே மொசுக்குட்டி? பாரு, ஆமாங்க. காமாட்சி மைன்வேஸ் என்ன இந்த தம்பி திடீர்னு பாசமாக பேசுகிற மாதிரி இருக்குது? சரி, ஃபஸ்ட்டு நம்ம போய் ஜூஸ் போட்டு கொடுப்போம். அதில் பெருசாக என்ன வேலை இருக்குது? காமாட்சி பிள்ளைக்கு ஜூஸ் போடுறாங்க. ஷாம் லோ வாய்ஸில், சண்டை கூலி ஒன் அப்ளை நின்று எனக்கு புரிஞ்சு போச்சு. ஆர்த்தி, எனக்கு தான் ஆஃபீஸர். பாவம், அவங்க இன்றைக்கி அண்ணாக்கிட்ட மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. ஷாம், சீன் ஷிஃப்ட்டும் இல ஹோம். வனச்சா காற்றுவங்களான் கார்டனுக்கு போகிறாங்க. வனச்சா மைன்வேஸ் மற்ற நாள் இந்த வானர் வந்து நம்மளை வாட்ச் பண்ணும். இன்றைக்கி யார் வரலையே? வீட்டு வேறு ரொம்ப அமைதியாக இருக்குது. யார் இல்லையோ? யார்கிட்ட கேட்க? ஆ, வாட்ச்மேன்கிட்ட கேட்டு பார்ப்போம். வனச்சா வாட்ச்மேன், வாட்ச்மேன் சொல்லுங்கள் மேடம். வனச்சா வாட்ச்மேன், வீடு ரொம்ப அமைதியாக இருக்குது, உள்ளே யாரும் இல்லையா? வாட்ச்மேன், ஆமாம் மேடம், எல்லோரும் ஒர்க் பீஸுமே வெளியே போயிருக்காங்க, நைட் தான் வீட்டுக்கு வருவாங்க. வனச்சா மைன்வேஸ், நைட் தான் வருவாங்களா? ஜாலி. வனச்சா இந்த சான்ஸை விட்டுடாத. இப்போ வீட்டில் யாரும் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு. ஆனால் ஹவுட் ஹவுஸில் சிசிடிவி கேமரா மாட்டியிருக்கேன், கார்டனில் வச்சு சாப்பிடலாம். வனச்சா வேகமாக ஹவுட் ஹவுஸ்க்கு போய் யாருக்கு தெரியாமல் சாரீ கட்டியில் மறைச்சி வச்சுருக்க பணத்தை எடுத்து வராங்க. வனச்சா வாட்ச்மேன், வாட்ச்மேன் சொல்லுங்கள் மேடம். வனச்சா வாட்ச்மேன் கையில் பணத்தை கொடுத்து, இந்தா போய் ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வா. வாட்ச்மேன் பணத்தை வாங்கி பேக்கெட்டில் வச்சுட்டு அவர் கொடுத்துருக்க ரூமில் போய் உட்காடுறாரு. வனச்சா, யோ உன்னை பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னால் பணத்தை வாங்கிட்டு போய் உள்ளே உட்காடுறேன், ஃபோனில் ஆர்டர் பண்ண போறியா? வாட்ச்மேன் எதுவும் பேசாமல் அவர் ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணுறாரு. வனச்சா மைன்வேஸ், ஃபோனில் ஆர்டர் பண்ணுறான், பிரியாணி இப்போ வந்துடும், நம்ம வெயிட் பண்ணலாம். வனச்சா சந்தோஷமாக கார்டனில் வெயிட் பண்ணுறாங்க. ஃபியூ மினிட்ஸில் ஆர்டர் பண்ண பக்கெட் பிரியாணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. வனச்சா சந்தோஷமாக கேட் பக்கத்தில் வராங்க. வாட்ச்மேன் வாங்கிட்டு அவர் ரூம்க்குள்ளே போகிறாரு. வனச்சா, யோ பிரியாணி எத்தனமோ உள்ளே எங்கே கொண்டு போகிறேன்? வனச்சா வேகமாக உள்ளே போய் பார்க்குறாங்க. வாட்ச்மேன் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்காரு. வனச்சா கதை பார்த்தது கோவம் வருது. வனச்சா கோவமா, யோ பிரியாணி நான் சாப்பிட வாங்கிட்டு சொன்னா நீ உட்காந்து சாப்பிட்ற? வாட்ச்மேன், மேடம் நீங்கள் பணம் கொடுத்து சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு சொன்னால்
உங்கள் கண் முன்னாடி நெச்சான்னு சொல்லி ஆதி சார் ஆர்டர் போட்டிருக்காரு. வனஜா ஆதியா வாட்ச்மேன்? ஆமாம் மேடம். வனஜா மைண்ட் வேஸ்ட். ஆதி, ஒரு வாட்ச்மேனை என் முன்னாடி நல்ல சாப்பாடு சாப்பிட வச்சிட்டில்ல, இந்த ஒரு மாதம் முடியட்டும், அதுக்கப்புறம் இந்த வனஜா யாருன்னு உனக்கு காட்டுறேன். கடுப்பாக அங்கேருந்து போகிறாங்க. சீன் ஷிஃப்ட் டு வில்லேஜ். காமாச்சு கொஞ்சம் கடுப்பாக ஜூஸ் போட்டுட்ருக்காங்க. ஹால் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. தேவராஜ் பக்கத்தில் நிற்கிறாரு. அகிலா, சமந்தி ஏன் நின்றுட்டுருக்கீங்க, உட்காருங்க. தேவராஜ், பரவாயில்ல சமந்தி, நான் எப்படி நிற்கிறேன். ஆதி, அட உட்காருங்க சித்தப்பா. ஆதி ஒரு கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. ஆதி லோ வாய்ஸில், சித்தப்பா சித்தி நல்லா சமைப்பாங்களா? தேவராஜ், நல்லா சமைப்பா மாப்பிள. ஆனால் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சமைக்கணும் ஆர்டர் போட மாட்டேதான் கிச்சனுக்கு போவா. ஆதி, அவ்வளோதானே இன்றைக்கி சமைக்க வச்சிடலாம். தேவராஜ் புரியமாக வர பார்க்க ஆதி சிரிக்கிறாரு. காமாச்சு எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வராங்க. எல்லோரும் எடுத்து குடிக்கிறாங்க. சமந்தி, எல்லோரும் என்ன சாப்பிட்றீங்க? மீன், கோழி, ஆடு, நண்டு, இறால், எது வேணுமோ சொல்லுங்கள் சமந்தி, உடனே ரெடி பண்ணிடலாம். ஆதி, உங்கள் கையில் இது எதை செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம் சித்தி. காமாச்சு ஷாக்காக பார்க்குறாங்க. மா எங்கள் தொடரும்.